ஹாய் ப்ரோ, ஐ ஹாவ் சம் க்வெஸ்டின். நெகட்டிவான மனநிலை கொண்டவர்களை, பொறாமை, வஞ்சகம் போன்ற தீய குணங்களுடன் பழகுபவர்களை எப்படி எதிர்கொள்வது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அவங்கக்கிட்டலாம் நம்ம போய் போராடவே முடியாதுங்க. பொறாமை, பொறுக்க முடியாமல் இருக்கிறவங்க, மனசுக்குள்ளே ஒன்று வைத்து கொண்டு வினயம் எடுத்துக்கொண்டு பேசிகிட்டு இருக்கிறவங்கள நம்ம எப்படி எதிர்கொள்ள முடியும்? அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம போய் ஃபைட் பண்ண முடியுமா? இல்லை அவங்க அளவுக்கு இறங்கினா அந்த லெவலுக்கு நம்ம இறங்கிடுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்கள தவிர்த்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சாலுமே அவங்க நல்லதுன்னு எடுத்துக்கொள்ளாத மனநிலையில் இருப்பாங்க. கரெக்டுங்களா? நீங்கள் நியாயமானது நல்லது நம்ம எடுத்து சொன்னால் நம்மளையே திருப்பி குறை சொல்லுவாங்க. ஆகவே அந்த மாதிரி நிறைய மக்கள் உலகத்தில் இருக்காங்க. நம்ம யார் மேலே ரொம்ப அன்பு வச்சு பண்ணுறோமோ அவங்களே கூட அந்த மாதிரியாக பொறுக்க முடியாமல் ஒரு சில சூழல்களை நமக்கு எதிராக திரும்பலாம். எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆச்சுங்களா. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போதுங்க தவிர்த்து கொள்வது, இறைவனிடம் ஒப்படைத்து விடுவது, பெருசாக அதை நம்ம மனசுக்குள் எடுத்து பாதிப்பாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது போன்ற விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணலாம். மேலும் நம்மை நம்ம வலிமையாக்கிக்கிறதுல உறுதியாக போயிட்டே இருக்கோம் அப்படின்னா, செலிபஸியில் ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி மனிதர்கள் தானாகவே நம்மை விட்டு விலகி போகிறக்கும் ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக வரும். வாழ்க வளமுடன்.